கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 79. இந்த யுகத்தோடு தற்கால தீமை நிறைந்த உலகம் முடிவடைகிறது. தேவன் இவ்வாறாக தீமை வளர்ந்து பெருகி ஆட்சி செய்யும்படி அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். இந்த காலத்தில் தேவன் நிர்ணயித்தபடியே காரியங்கள் நடைபெறுவதாக தோன்றினாலும், அவரது நிச்சயிக்கப்பட்ட திட்டத்தின்படி அவரது ஆழமான ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் ஸ்திரமாக முன்னேறி வருகிறது என்பதையும், அவர் ஏற்படுத்தினபடியே ஏற்ற காலங்களில் அல்லது யுகங்களில் நிறைவேறி வருவதையும் நாம் அறிகிறோம். இந்த யுக முடிவின் போது அடுத்த யுகமாகிய 1000 ஆண்டு ஆட்சி உதயமாகும் வேளையில் சாத்தானின் அதிகாரம் வல்லமை பிடுங்கப்பட்டு கட்டப்படுவான். அவ்வேளையில் இனி வரவிருக்கின்ற நீதி வாசமாயிருக்கும் புதிய உலகம் ஆரம்பமாகி கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆரம்பமாவதற்கான ஆயத்த வேலைகள் துவங்கும். 1000 வருடம் என்றழைக்கப்படும் கிறிஸ்துவின் 1000 ஆண்டு கால ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 கூறப்பட்டுள்ளது. இனி வரவிருக்கின்ற உலகத்தில் 3ஆம் உலகம் முதல் யுகமாக இது இருக்கின்றது. இந்த 1000 ஆண்டு அரசாட்சியின் போது ஆதாமுக்குள் இழந்து போன அனைத்தையும் மீண்டும் திரும்ப கொடுக்கும் பணி நடைபெறும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:19-21 முடிய இந்த 1000 ஆண்டு முடிவடையத்துக்கு முன்பாக அனைவருடைய கண்ணீர்களும் துடைக்கப்பட்டிருக்கும். 1000 ஆண்டு ஆட்சி முடிவடைந்த பின்னர் வரவிருக்கின்ற யுகங்களில் ஆசீர்வாதம் பூரணமாய் நிறைந்திருக்கும். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. இதற்கு பிற்பாடு நடைபெறும் சம்பவங்களை குறித்து தேவனுடைய வெளிப்படுத்துதல்கள் வேதாகமத்தில் குறிப்பிட்டு காண்பிக்கும்படி இல்லாததால் இத்துடன் நாம் நிறுத்திக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த